அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கு இணங்க, கழக துணை பொதுச் செயலாளர், கொங்குமண்டல பொறுப்பாளர், திருப்பூர், புறநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் என்ஆர் அப்பாதுரை முன்னிலையில் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி இன்று காலை 11 மணி அளவில் கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் நக்கீரன், இணை செயலாளர் கோமதி, துணைச் செயலாளர் ஏ வி மூர்த்தி, வடக்கு பொதுக்குழு உறுப்பினர் பாலுமோகன், தெற்கு பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன், மாநில நிர்வாகிகள், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் சுந்தரராஜன், இலக்கிய அணி மாநில துணைத் தலைவர் கோவை ராஜகோபால், மாநில தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் சுப்பையன் அப்பாவு, பகுதி கழக செயலாளர்கள் சங்கனூர் பகுதி செயலாளர் செல்லப்பாண்டியன், வடவள்ளி பகுதி ஜி கருப்புசாமி, ராமநாதபுரம் பகுதி நாகராஜன், சிங்காநல்லூர் பகுதி ஜெயக்குமார், பீளமேடு பகுதி சாமியானா பாபு, உக்கடம் மேற்கு பகுதி பூமிநாதன், காந்திபுரம் பகுதி சேதுராமராஜா, பி என் புதூர் ஸ்ரீதர் ஒண்டிப்புதூர் பகுதி பிரகாஷ், ராமநாதபுரம் பகுதி நாகராஜன் மற்றும் பகுதி நிர்வாகிகள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், அம்மா பேரவை சிங்கை சேது, இளைஞரணி பசும்பொன் குமார், மகளிரணி சந்திரகலா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு விக்னேஷ்குமார், மாணவரணி செல்வபாண்டியன், பொறியாளர் அணி சுதாகர், இளைஞர் பாசறை செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பகுதி சார்பு அணி செயலாளர்கள், நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனா்.